ஏல ரெண்டு பேரும் ஏன் இப்படி படுதியே? இவன் என்னன்னா பைக்கில் போனுங்க, நீ என்னன்னா இவனை விரட்டுற. இரு இரு வர வர. என்ன 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 ரெண்டு பேரும் எப்படி போக முடியும்? ட்ரிபிள்ஸ் போக முடியாதுல்ல. சரி வா, யூ-டர்ன் பண்றோம். திருப்பு திருப்பும். உனக்கு நீ தான் ஏறி உட்கார மாட்ட. இங்க பாரு பெண்ணு, உன்னால எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வருது பாரு. வா ஓடி அம்மாட்ட பேரும். ஓடு 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 ஓடு, போட்டு போட்டு போட்டும். ஏல ஏ டோமி, என்ன டோமி கடிக்குமா? போ பெண்ணு போ, போதும் மண்ணா இருக்கோ. போடுங்க, ரெண்டு வீட்டுக்கு போங்க. போ வா, அப்படியே கையில் தூக்கிருங்க நாங்க. என் வீட்டில் ரெண்டு பாசங்காரங்களும் தொலை தாங்க முடியல பா சாமி. ஹாகே சொல்ல இல்லை, எப்படி இருக்கீங்க? காலையில் தூத்துக்குடி ஒரு ட்ரிப் போகலான்னு பிளான் போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு பர்சனல் ஒர்க், அதாவது ஒரு பக்கம் ஒரு கம்பெனியில் பேசுறதுக்கு போகிறேன் என்னோடய படிப்பு விஷயமா, இன்னொரு பக்கம் என் மேடமோட மேரேஜ். ஸோ ரெண்டுக்கும் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி போயிட்டுருக்கேன். போகிற வழியில் ரெண்டு பாசங்காரங்க தொல்லை தாங்க முடியல. ஸோ அது ஒரு கண்டென்ட் எடுத்து போடுவோமே. அதாவது இந்த மாதிரி பாசம் காட்டுறதுக்கு மனுஷங்கள்கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். எங்கே போனாலும் விட மாட்டேன், நானும் வருவேன் சொல்லிட்டு நெட்டுக்கு ஏரிய வண்டிகளை உட்கார உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து போக மாட்டேங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து வீடியோ ரெக்கார்ட்லேயே வச்சுருந்துட்டு இருந்தேன், அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ரெக்கார்ட்லவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது ரெக்கார்ட் ஆகி ஆகணும் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஏதோ ரீகரப்டிங்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஆகிட்டு இருந்துச்சு என் கேமராவில். என்னாச்சுன்னு தெரில. அதில் பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால பெட்ரோல் போட்டு போகணும். மணி இப்போவே லேட் ஆகிடுச்சுப்பா சார், அதாவது 9:30 அங்கே போகணும். நமக்கு மணி 7:16. பொறுமையாக தான் ஓட்டுவேன், ஏன்னா வந்து வண்டியோட கண்டிஷன் வந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் இல்லை. மிடில் ரேஞ்ச் கண்டிஷனில் இருக்கனால கொஞ்சம் மீடியம் ஸ்பீட்லே ஓட்டினா தான் நமக்கு வந்து சேஃபு. ஓஹோ, ஹெட்ஃபோன் இருக்குண்ணா, நான் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டே தான் வண்டி ஓட்டினா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ 400 பெட்ரோல் போட்டு ஏர் அடிச்சு கிளம்புறதுக்குள்ள மனசனுக்கு போதும் போது நான் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ரோடு வந்து தெளிவாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்தந்த இடத்துல உடஞ்சு உடஞ்சு தான் இருக்குது, அதெல்லாம் வந்து பெரிய நல்ல ரோடுன்னு சொல்ல முடியாது. பட் முன்னாடி இருக்கிறது இப்போ வந்து அப்கிரேடபிள் நிறைய வந்துருச்சு. நம்ம கவர்மெண்ட் ரோடு நிறைய ரோடை வந்து நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போயிட்டுருக்க கூட புது ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரோடுக்கு வந்து நம்ம ஃபோக்கோயில் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது லைட்டாக கல்லுப்பட்டாங்களோ வந்து எதாவது ஆச்சோ அப்படின்னா ஃபோக்கோயில் ஈஸியாக பெண்ட் எடுத்துடலாம். பட் அலாயில் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், பிரேக்கிங் கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னிங் ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும். அலாயில் நல்லா வித்தியாசமாக இருக்கும் நினைக்கிறேன். வைங்க அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு
ஃபோக்குக்கும் அழகுக்கும் என்னப்பா வித்தியாசம், ரெண்டுக்கும் என்ன அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு, ஏன் வந்து எல்லாரும் வந்து ஃபோக்கை விட்டு அழகுக்கு மாறினாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயிலில் தான் இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ரீசனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோக்கில் வந்து அழகுக்கு மாறதுக்கு காரணம் நம்ம ரோடு நல்லா போடுதோம் அண்ட் ரைடிங் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் ஃபோக்கோட அழகில் ஃபோக்கில் வந்து என்ன அப்படி வித்தியாசம்னா அந்த காலத்தில் ரோடு வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அப்போ வந்து அழகுன்னு ஒன்று இருந்தது, எதுக்கு தெரியுமா, பெரிய பெரிய கார்ஸ் அண்ட் பைக்ஸ், அந்த சூப்பர் பைக்ஸ், சூப்பர் கார்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் தான் இருந்தது தவிர நார்மல் கார்ஸில் கொடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து அதோட விலை அந்தளவு அந்த டைமில் அதிகமாக இருந்துச்சு அழகில். இப்போ என்னென்னா அதோட மெட்டீரியலிட்டே அதிகம்தான், பட் இருந்தாலும் வந்து யூசேஜ் வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ரோடு நல்லா தெளிவாக இருக்கிறனால அந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு அழகே போதும், நல்லா ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஃபேஷன் ஹிஸ்ட்ரியை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழகுக்கு மாறினாங்க. பட் பேக் திரும்பவும் வந்து மறுபடியும் ஃபோக் போகிறதா சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஏன்னா வந்து இப்போ ஆன்ரோடில் ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு தான் நிறைய ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆஃப் ரோட்டில் தான் இருக்கிற ஒரு அந்த ஒரு பிளேயிங் விளாடுறதுக்கே வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஆஃப் ரோடு தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படிலாம் ஒரு ரீசன் இருக்கிறதுனால தான் இப்போ நிறைய பேர் வந்து ஃபோக்கு மாறுறீங்க. இப்போ எக்ஸ்பெஷலி நானும் கூட மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைவில் தான் இருக்கேன். ஏன்னா வந்து நான் காலேஜ் போகிற ரோடெலாம் பார்த்து என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில, அந்த வீடியோ வந்து நான் போட்டேனா கூட தெரியாது. ஸோ அந்த வீடியோ நான் போட்டேனா போடலையான்னு செக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற பாதி, அதாவது என் காலேஜுக்கு வந்து போகிற முக்கால்வாசி கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஆஃப் ரோடு தான். ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்னு ஆஃப் ரோட்டில் போகணும். ஆன் ரோடோட ஆஃப் ரோடு வந்து கொஞ்சம் இந்த நேச்சுரலாகவே நல்லாயிருக்கு, ஏன்னா அந்த இம்பேக்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஆன் ரோடில் வந்து ரோடில் குழி இருந்தோ ரோடில் பள்ளம் இருந்தோ நம்ம வந்து ஒரு மினிமம் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு லைட்டாக தான் நம்மளுக்கு ஜர்க்கார மாதிரி இருக்கும், ஆனால் அடி பயங்கரமாக உழுது. ஏன்னா வந்து ஆன் ரோடு வந்து ஆஃப் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணும் கல்லுமாக இருக்கிறனால கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஷன் கிடைக்கிருக்கு, இருக்கும் ஒரு சஸ்பென்ஷன் ஒரு இம்பேக்ட் இருக்கும். பட் ஆனால் ரோடு அப்படி கிடையாது, கல் மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கும், நம்ம ஒரு கல் மேலே தான் வந்து குழியில் விட்டு எடுத்த மாதிரி இருக்கும், அதனால் வந்து அது சஸ்பென்ஷன் ஆகாது. அதனால தான் வந்து நம்ம மண் ரோட்டில் கல் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் டார் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அந்த ரோட்டில் போகிறோன்னா இது வந்து லாங் ட்ரிப் ரோட்னால இது வந்து ப்ராப்ளம் இல்லை, எங்கேயும் நேஷனல் ஹைவே. ஸோ அதனால் வந்து ரோடு நல்லா க்ளீனாக இருக்கிறனால இந்த ரோட்டில் ஓட்டுறது பெஸ்ட்டு. இதே ரோடு உடச்சி நாலு பக்கம் போட்டு இருந்தா சைடில் ஒரு ஆஃப் ரோடு தருதா, அதாவது ஆஃப் ரோடுனா என்ன ரீசன்னா ரோடே இல்லாமல் சும்மா இருக்கிறதா ஆஃப் ரோடு, அவ்வளோதான். இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது இதை விட அதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி தோணும். ஏன்னா இந்த இங்கே குண்டு குழியாக இருக்கும்போது இதான் பெஸ்ட்டுன்னு தோணும், இது நல்லா இருக்கும்போது அது பெஸ்ட்டாக தோணும். இவ்வளோதான். இந்த ஏ நாய்க்குட்டி நீ சண்டே அங்கே வீடா, வீராப்பா கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் ரோட்டில் வந்து. அப்போ 400 ரூபாய்க்கு போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 3.5 லிட்டர் போட்டிருக்கேன். 3.5 லிட்டருக்கு வந்து எனக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 100 கிலோமீட்டராவது ஓடணும், ஓடினா தான் நான் இன்றைக்கி போகிறதுக்கான கரெக்டான இது. நான் அந்த கணக்கில் தான் போட்டிருக்கேன், பட் ஆனால் எனக்கு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குன்னு தெரியல. வண்டி கண்டிஷன் வந்து ஒரு மீடியம் கண்டிஷனில் தான் இருக்குது. ரைட், ஓகே. ரெட்டையாப்டி மலை தெரியல, இதுதான் ரெட்டையாப்டி மலை. எப்படி இருக்கு, ஜம்முன் இருக்காரு, ஒரு மலையை பாதியாக குறைஞ்சி வச்சு ரோடு போட்டாங்க அப்படின்னு. இந்த இடத்துல தான் சினிமா வீடியோஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இந்த வீடியோஸ் எடுத்த மாதிரி தெரில, பட் ஆனால் எனக்கு இந்த மலை வந்து என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நான் அடிக்கடி வர்ற இடம் தான். ஸோ நான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து கேப்சர் பண்ணி காட்டுறேன். எனக்கு ரீசன் வந்து இந்த வழியாக போகிறேன் அப்படின்னு இந்த இதான் ரெட்டி அப்படி மலை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால மேபி இதில் லைட்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், லைட்லாம் செட் பண்ண வைக்கலாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு ஓடியா, ஓடியா வா வா வா, போட்டு போட்டு முன்னாடி போட்டோம். தள்ளு 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 உள்ள ஒருத்தன் கட்டுறான் பாரு, பெண்ணு போயிலே உள்ள வா. பெண்ணு துணி முடியும் இல்ல, இவனை கிடைக்காது நம்ம பெண்ணு சாடி. ம்
ஏழை. சரி ரைட்டு போதும்,